ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சைபர் மனிதன். ஸோ ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம். ஸோ சாரி ஃபார் தட். ஸோ இப்போ நம்ம கேம் டெவலப்மெண்ட் டியூட்டோரியலோட இன்ட்ரோ வீடியோனா அது. ஸோ நம்ம கேம் டெவலப்மெண்ட் டியூட்டோரியல் நம்ம சேனலில் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ சில பேர் பைத்தான் சொல்லியிருந்தீங்க, சில பேர் கேம் டெவலப்மெண்ட் சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் கேம் டெவலப்மெண்ட்டே பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கேம் டெவலப்மெண்ட்னா என்ன? ஸோ கேம் டெவலப்மெண்ட்னா ஒன்றுமே இல்லை. நம்ம எப்படி நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் வச்சு எப்படி ஆப் பண்ணுறதுன்னு சொல்லித்தந்தேன், ரைட்? ஸோ அந்த டியூட்டோரியல் பார்க்காதவங்களாம் போய் பார்த்துருவாங்க. ஸோ பார்க்கணும்னு அவசியம் இல்லை, சாரி, நீங்கள் கற்றுக்கணும், ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போய் அந்த இதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கேம் டெவலப்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ கேம் டெவலப்மெண்ட்காண்டினா நான் வந்து சாரி ஐயோ உளறிட்டுருக்கேன். ஸோ ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப் பண்ணுறதுனா நம்ம ஆப் உருவாக்குறதுன்னு அர்த்தம். ஸோ லைக் ஆண்ட்ராய்டுக்கு ஆப் உருவாக்குறோம். ஸோ நம்ம எப்படி ப்ளே ஸ்டோரில் ரிலீஸ் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் போட்டு நான் போடுறேன் அந்த வீடியோ. ஸோ அதுவும் வரும். ஸோ இன்னும் நான் எந்த ஆப்பும் ரெடி பண்ணுறது இல்லை. ஸோ அதனால நான் ரிலீஸ் பண்ணுறது போட்டுடுறேன். ஸோ அது நான் நம்ம ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப் பண்ணுறது எப்படின்னு சொல்லி தந்துட்டோம். ஸோ இப்போ கேம் டெவலப் பண்ண போகிறோம். ஸோ கேம் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம கேம் டெவலப் பண்ணி இப்போ லைக் பப்ஜி, ஃப்ரீ ஃபயரு, நிறைய கேம்ஸ் இருக்குது. ஈவன் பிசி கேம்ஸ்லேருந்து மொபைல் கேம்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கேம் டெவலப்மெண்ட்டு வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ மாதிரி ஜஸ்ட் போயிட்டு சும்மா கோடிங்லாம் பண்ண முடியாது. லைக் எப்படின்னா நம்ம வந்து அதில் எப்படி ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி கிராஃபிக்ஸ், அந்த பால், லைக் உங்களுக்கு மரம், செடி, அதுக்கடுத்து வீடு, இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி கோடிங் மூலயமாலாம் கொண்டு வர முடியாது. ஸோ அதுக்கு ஒரு இது இருக்குது, லைக் பிளெண்டர்னு ஒன்று இருக்குது, பிளெண்டர். ஸோ பிளெண்டர்னு ஒன்று இருக்குது, அதுக்கு அது மாயான்னு ஒன்று இருக்குது. ஸோ பிளெண்டர் வந்து இது. ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இதுனா இது ஃப்ரீயஸ்ட் ஃப்ரீ சாஃப்ட்வேர் ப்ளஸ்ஸு ரொம்ப ரொம்ப சூப்பரான சாஃப்ட்வேர். எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இவன் லயன் கிங்னு இந்த மாதிரி நிறையா படம்லாம் வந்திருக்கும், ஐ திங்க் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ படத்துலேருந்து விஎஃப்எஸ் எஃபெக்ட்லேருந்து எல்லா கேமுக்கும் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வேணால் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கு டியூட்டோரியல் வேணால் சொல்லுங்கள், நான் போடுறேன். ஸோ இதில் இந்த மாதிரி நம்ம எல்லாம் பண்ணலாம். நீங்கள் ஜஸ்ட் இந்த லிங்க்கெல்லாம் உங்களுக்கு கொடுத்துறேன், ஜஸ்ட்டு போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. செம்மையான 3D எடிட்டிங் சாஃப்ட்வேர். அந்த அனதர் ஒன் இஸ் மாயா, பட் அது வந்து நம்ம பே பண்ணணும். ஐ திங்க் நம்ம பே பண்ணணும்னு நினைக்கிறேன். யா, காசு கட்டணும் அதுக்கு. ஸோ அதான் சி ப்ரைஸ் ஆப்ஷன் இருக்கா, ட்ரெய்லர்னா இருக்கும். ஸோ மாயாவும் நல்ல சூப்பரான சாஃப்ட்வேர்னா, பட் ஐ திங்க் அது வந்து பிளெண்டர் அளவுக்கு வராது. ஸோ அதனால் பிளெண்டர் அளவுக்கு எதுவும் வராது. ஸோ பிளெண்டர்னால் பெஸ்ட்டு, ஃப்ரீ அண்ட் பெஸ்ட்டு. ஸோ அதனால் அது. ஸோ நம்ம இப்போ கேம் டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா பச்ச போகிறோம். இதெல்லாம் அது 3D மாடல்ஸ் இல்லை, இன்னும் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, லைக் மிக்ஸி மோட் ஒரு மிக்சைட் வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு பிடிச்ச வெப்சைட் இது. ஸோ இந்த வெப்சைட்லேருந்துனா நான் வந்து எனக்கு தேவையாகிற எல்லா 3D அனிமேஷன்ஸு, இந்த மாதிரி அனிமேஷன் ஓடுற மாதிரி அனிமேஷன், நிற்கிற மாதிரி இந்த அனிமேஷன்ஸ்லேருந்து இந்த கேரக்டர்ஸ் இருக்குது தெரியுமா. ஸோ இந்த கேரக்டர் உங்களுக்கு நான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இங்கேருந்து தான் எடுத்துருக்கேன். ஸோ இந்த பிளெண்டர்லலாம் இப்போ இவ்வளோ இதெல்லாம் பண்ண எனக்கு டைம் வேஸ்ட் ஆகும்னு இங்கேருந்தே எடுத்துகிறேன். ஸோ இங்கே பாருங்கள் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குன்னு, நிறைய கேரக்டர் இருக்குது. ஸோ இது அனிமேஷன் காண்டி கேட்குது. ஸோ இங்கே பாருங்கள் நீஞ்சா. ஸோ பாருங்கள், ஸோ இந்த மாதிரி இல்லை, நம்ம கஸ்டம் கேரக்டரை வச்சு அந்த நம்மளோட நம்ம உருவாக்கின கேரக்டருக்கு அனிமேஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை பற்றிலாம் பார்க்கல. ஸோ நம்ம இப்போ பார்ப்போம் கேம் இன்ஜின்ஸ்னால் என்ன. ஸோ கேம் இன்ஜின் ஒன்றுமே இல்லை, லைக் நம்ம கோடிங் பண்ணுறோன்னா அதுக்கு ஐடின்னு தேவை, இன்டர்கேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். அது வந்து ஒன்றுமே இல்லை, நம்ம டைப் படிக்கிற இடம், கோடிங் டைப் படிக்கிற இடம். ஸோ அதே மாதிரி நம்ம கேம் உருவாக்குறோன்னா அந்த கேமில் இருக்க அந்த மரம் செடியெல்லாம் கரெக்டான இடத்துல வச்சு அது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு எழுவோம்ல. ஸோ அந்த இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோன்னா அதெல்லாம் பண்ணுறதுக்கு தேவையானதுனால் கேம் இன்ஜின். ஸோ அந்த கேம் இன்ஜினில் நிறையா இது இருக்குது. ஸோ நிறையா இன்ஜின்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் இன்ஜின்ஸ் தான் யூனிட்டி, அன்ரியல் இன்ஜின், கோகோ டாட்டு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. நான் காட்டுறேன் அதெல்லாம் என்னட்டு. ஸோ அதெல்லாம் அந்த ரொம்ப பாப்புலரான இன்ஜின்ஸ். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம யூனிட்டியை பார்த்துருவோமா. ஸோ யூனிட்டி தான் நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ அதுக்கு என்ன ரீசன் சொல்கிறேன். ஸோ என் கம்ப்யூட்டர்னால் அவ்வளோ ஹையன் பிசிலாம் இல்லை எந்த வந்து. ஸோ கம்மியான இதுனால் ப்ளஸ் என்னோட கிராஃபிக்ஸ் கார்டு யூனிட் வாங்க நான் முதல்லேருந்தே சொல்கிறேன் உங்களுக்கு, இப்போ சொன்னால் புரியாது. ஸோ பார்க்கலாம். ஸோ இதுனா யூனிட்டி. ஸோ ஃபால் கைஸ்னு ஒரு கேம், ஐ திங்க் அதையும் இது யூனிட்டிலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு சோலோ டெவலப்பராக நீங்கள் இருந்தீங்கன்னா யூனிட்டி வேறு லெவலில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் யூனிட்டி. ஸோ யூனிட்டினா பெஸ்ட்டும் கூட, என் ரெக்கமெண்டேஷனும் யூனிட்டினா. ஸோ யூனிட்டினா அது. ஸோ
இது வந்து யூனிட்டி. ஸோ யூனிட்டிங்கிறது அது ஒரு கேம் இன்ஜின் ரொம்ப ரொம்ப பாப்புலரானது. ஸோ நீங்கள் என்ன வேணால் கேம்ஸ் பண்ணலாம், நீங்கள் நினைக்கிற எல்லாத்தையும் இமேஜின் பண்ணுற எல்லாத்தையும் அப்படியே நீங்கள் கனவுல நினைக்கலாம் ஒரு கேமாக உருவாக்கலாம். ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான இன்ஜின். ஸோ முக்கால்வாசி பேர் கிட்டத்தட்ட கேம் டெவலப்பர், சோலோ கேம் டெவலப்பர். சோலோ கேம் டெவலப்பர்ஸ்லாம் ஒத்தால எல்லா அந்த 3D மாடல் செஞ்சு ஒத்தாலாகவே எல்லா மொத்த கேமையும் உருவாக்குறது. ஸோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெஸ்ட். ஸோ யூனிட்டியில் நீங்கள் செஞ்சதை நீங்கள் iOS-ல போடலாம், ஆண்ட்ராய்டில் போடலாம், விண்டோஸில் போடலாம், எல்லா அதாவது வெப் இதில் போடலாம், வெப்சைட்டில், HTML-ல, சும்மா அந்த வெப்சைட்லாம் ஒரு கேம்ஸ் வரும்ல அந்த மாதிரி வெப்சைட்டில் அவங்களுக்கே தெரியும் ஐ திங்க். ஸோ அதில் போடலாம், லினக்ஸில் போடலாம், எல்லா பிளாட்ஃபார்ம் இருக்கிற எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் நீங்கள் போடலாங்க நீங்கள் செஞ்ச கேம்ஸை. டிவியில் போடலாம், ஆண்ட்ராய்ட் டிவியில், ஐயோ நான் சொல்லலாம் இல்லை, நீங்கள் இங்கே இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் நம்ம போடலாம். ஸோ யூனிட்டி இருக்கிறதே ஆசமான இன்ஜின். ஸோ இதுக்கு ரொம்ப ரொம்ப ஹையன் பீஸ்லாம் தேவையில்லை, ஓரளவு ஒரு மினிமம் ஒரு 4GB கூட தேவையில்லை, 4GB 2GB போதும், பட் கொஞ்சம் லேக் ஆகும். இதே 4GB வச்சிங்கன்னா செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ ஓரளவு ஸ்மூத்தாக இருக்கும். ஒரு 4GB ரேமு சார் கிராஃபிக்ஸ் கார்டு கூட ஐ திங்க் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் அவ்வளோ ரொம்ப ஹையன்லாம் தேவையில்லை. நீங்கள் ஒரு நார்மலான பீஸ் வச்சுருக்கேன், எனக்கு கேம் டெவலப் பண்ணணும் ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூனிட்டியை தவிர வேறு பெஸ்ட் ஆப்ஷன் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம் அன்ரியல் இன்ஜின். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஈவன் நீங்கள்லாம் பப்ஜி பிளேயராக இருந்தீங்கன்னா ஸ்டார்டிங் இன்ட்ரோ ஸ்க்ரீனில் கீழே பவர்டு பை அன்ரியல் இன்ஜின்னு ஒரு இது வரும். ஸோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இதுனால் நீங்கள் இந்த இன்ஜின்னால் நீங்கள் பப்ஜியெல்லாம் செய்கிற இன்ஜின். ஸோ இது ரொம்ப ரொம்ப சூப்பரான இன்ஜின். ஈவன் யூனிட்டிக்கு ஈக்குவலாக ரொம்ப ரொம்ப சூப்பரான இன்ஜின். பாருங்கள் இங்கே பாருங்கள் சாம்பிள் ஃபோட்டோஸ் கிராஃபிக்ஸ்லாம் பாருங்கள், இது பார்க்க கேம் மாதிரியாக இருக்குது. ஸோ வேறு லெவலில் நீங்கள் கிராஃபிக்ஸ்னு வந்தால் இந்த கேம்னா, ஈவன் ஃபார்ட்நைட்லாம் இதில்னா பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்கிறேன், ஸோ ஃபார்ட்நைட்டெலாம் ஃபார்ட்நைட்டை உருவாக்குனது வந்து எபிக் கேம்ஸ்னு ஒரு கம்பெனி. ஸோ யூனிட்டி 4 வரைக்கும்னா இப்போ இருக்குது, இப்போ 5 வரப்போகுது. ஸோ இந்த ட்ரெய்லரு நீங்கள் இந்த இமேஜை பார்த்தா தெரியும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் போயிட்டு யூனிட்டி 5 போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் டீசர் மாதிரி ஏதோ ஒன்று அந்த ப்ரொமோஷன் மாதிரி அந்த இது வீடியோ காட்டுவாங்க, அந்த சாம்பிள் வீடியோ. ஸோ அதை போய் பாருங்கள், செம்ம ஹை கிராஃபிக்ஸ் 5 இன்னும் நிறையா சூப்பராக நீங்கள் பண்ணலாம். ஸோ 5 கண்டிப்பாக பண்ணுங்கள், அது வேறு லெவலில் கிராஃபிக்ஸாக இருக்கும். ஸோ எல்லாமே ஃபிசிக்ஸ் எல்லாம் செம்மையாக வேறு லெவலில் வச்சுருப்பாங்க. ஸோ எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அன்ரியல் இன்ஜின். எனக்கு அன்ரியல் இன்ஜின்லனா ஆக்சுவலி கேம் டெவலப் பண்ண ஆசை, பட் என்னோட அவ்வளோ ஹையன் பிசியில். பட் நோ ப்ராப்ளம், நம்ம அன்ரியல் இன்ஜினில் பண்ணுற எல்லாத்தையுமே எல்லா கிராஃபிக்ஸு அத்தனையும் தான் இந்த பாருங்கள் இதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப சூப்பரான விஷயம் என்னென்னா, இந்த அன்ரியல் இன்ஜினை நம்ம படத்துக்கு யூஸ் பண்ணலாம். அந்த ஷூட்டிங்கெலாம் காட்டுறாங்களா பார்த்தீங்களா இங்கே? ஸோ படத்துக்கு யூஸ் பண்ணலாம், ப்ளஸ் கேம் டெவலப்மெண்ட்க்கு யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி மல்டி பிளாட்ஃபார்முக்கும் யூஸ் பண்ணலாம் அதை. ஸோ அன்றி யூனிட்டியும் ஐ திங்க் ஆக்சுவலி யூனிட்டி நம்ம கேம்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ண முடியும் யா, பட் அன்ரியல் இன்ஜின் இந்த மாதிரி எல்லா பிளாட்ஃபார்முக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ அது ஒரு ப்ளஸ்ஸு. ஸோ ஆனால் இது கொஞ்சம் ஹையன் பிசி வச்சுருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அன்ரியல் இன்ஜின்னா. பட் அன்ரியல் இன்ஜினுக்கு முன்னாடி நீங்கள் யூனிட்டி கற்றுக்கிட்டு அதுக்கடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் நீங்கள் டெவலப் பண்ணலாம். ஏன் சொல்கிறேன்னா அது இன்டர்ஃபேஸே பார்க்க கண்ணாப்பின்னான்னு இருக்கும். இதே நீங்கள் யூனிட்டி வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும், இன்டர்ஃபேஸ் பார்க்க க்ளீனாக இருக்கும். ஸோ நீங்கள் சூப்பராக பண்ணிடலாம் கேம்ஸ். பிகினர்ஸ்க்கு யூனிட்டினா பெஸ்ட்டு. ஸோ அதை பண்ணிவிட்டு போய்க்கலாம். ஸோ அதான் யூனிட்டி கொஞ்சம் ஈஸியாக கேம் டெவலப் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மெயினான விஷயம், யூனிட்டி வந்து அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக எதை யூஸ் பண்ணுதுன்னா சி ஷார்ப்பு அஃபிஷியலாக யூஸ் பண்ணுறாங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக. இப்போ நீங்கள் சி ஷார்ப் தெரிஞ்சிருந்தீங்கன்னா வேறு லெவல் சூப்பர். நான் சொல்லித்தரப்போது இல்லை சி ஷார்ப். ஸோ நீங்கள் யூடியூப்லேயே போயிட்டு சி ஷார்ப் டுட்டோரியல் சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப காமனான அவங்க என்ன சொல்லணும், வேரியபிள்ஸு, கிளாஸஸு, மெத்தட்ஸு, ஃபங்க்ஷன்ஸ் அதை பற்றினா சொல்லித்தருவாங்க. ஸோ சிம்பிளானது தெரிஞ்சால் போதும். ஸோ எனக்கு தெரிஞ்சு கோடிங் அண்ணான்னு ஒருத்தவங்க சேனல் இருக்குது. ஸோ அவங்க சேனலில் போடுறாங்க சி ஷார்ப் டுட்டோரியல். ஸோ ஜஸ்ட் அதை பார்த்துருங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். நான் ஆண்ட்ராய்ட்ஸ்க்கெல்லாம் கேம்ஸ் டெவலப் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன், எப்படி மொபைலில் டச் இன்புட் வாங்குறதுனா நிறையா இது இருக்குது, இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஸோ நீங்கள் கேம் டெவலப்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுன பிறகு நான் சொல்லித்தரேன். ஸோ இதுனா அது. ஸோ யூனிட்டி இதில் வந்து யூனிட்டியில் வந்து சி ஷார்ப் யூஸ் பண்ணுறாங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக. அதே மாதிரி அன்ரியல் இன்ஜினில் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா C++ யூஸ் பண்ணுறாங்க. ஐ திங்க் C++ கொஞ்சம் ஸ்லோவான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக கம்பேர்ட் டு சி ஷார்ப். பட் எனிவே சூப்பராக பண்ணலாம் நம்ம யூனிட்டி அன்ரியல் இன்ஜினில் பண்ணலாம். இவன் எனக்கு ஆசை அன்ரியல் இன்ஜினில் ஒன் வாட்டியாச்சும் கேம் ஏதாச்சும் பண்ணிடக்கூடாதாட்டு. பட் லோவர் வெர்ஷன்ஸ்னால் எனக்கு சப்போர்ட் பண்ணி, இப்போ இருக்க லேட்டஸ்ட் வெர்ஷன்லாம் சப்போர்ட் பண்ணல. ஸோ ப்ளஸ் ரொம்ப ரொம்ப லேக் ஆகுது என் கம்ப்யூட்டருக்கு. ஸோ
லேட்டஸ்ட் வெர்ஷன்லாம் சப்போர்ட்டும் பண்ண மாட்டேது. ஸோ நான் யூனிட்டினா யூஸ் பண்ணுறேன். யூனிட்டியில் நீங்கள் அதுக்குன்னு வேஸ்ட்லாம் நினச்சிடாதீங்க. யூனிட்டி வேறு லெவல் இன்ஜினா யூனிட்டிலையும் நீங்கள் இதுக்கு ஈக்குவலாக பண்ணலாம். பட் என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா, லைக் இப்போ இதில் வந்து ஃபிசிக்ஸ்னு ஃபிசிக்ஸில் ஒரு இது இருக்குது. லைக் வந்து இப்போ ஃபால் கைஸ் கேம்லாம் பார்த்தீங்களா நீங்கள்? ஸோ ஃபால் கைஸ் கேம்ஸில் வந்து இது போய் மோதினோன்னா அப்படியே அவன் கீழே விழுவான், அப்படியே அப்படியே குளக்குளன்னு விழுவான்ல, அப்படியே சும்மா ஸ்ட்ரைட்டாக ஸ்டிஃபாக விழுவான். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இதில் டிஃபால்ட்டாகவே இருக்கும் அன்ரியல் இன்ஜினில். இதுலேயும் இருக்கும், யூனிட்டியில் இருக்குது. பட் நம்ம அதுக்கு தனியாக அசட் ஸ்டோர்னு ஒன்று இருக்குது யூனிட்டிக்காண்டியே. ஆனால் அசட் ஸ்டோரு, இந்த அசட் ஸ்டோர்க்காண்டியே நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். அசட் ஸ்டோர் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த இதுனா அசட் ஸ்டோர் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் 3D ப்ராடக்ட்ஸு, 3D அந்த கேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் சோர்ஸ் கோடு இதெல்லாம் எடுத்துக்கலாம் நீங்கள் இங்கேருந்து. ஸோ காசு கொடுத்து வாங்கலாம், ஃப்ரீயாகவும் இருக்குது. ஸோ நிறையா இது, ஸோ நீங்கள் இதுலேருந்து வாங்கிக்கலாம். சாரி, ரொம்ப சோப்பு போட்டேன் போல் சோ சோட்டு. ஸோ நெக்ஸ்ட் இதுனா நீங்கள் வந்து யூனிட்டி யூஸ் பண்ணுங்கள். லோ NPC அந்த லோ ஓரளவு மீடியம் வச்சுருந்தாலும் அன்ரியல் இன்ஜின் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு யூனிட்டியில் ஒரு பேசிக்ஸ் வச்சு கற்றுக்கிட்டு அதுக்கடுத்து போங்க. அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சமாச்சும் புரியும் அது. ஸோ இப்போ அன்ரியல் இன்ஜின் C++ யூஸ் பண்ணுறாங்க, அதுவும் வேறு லெவல் இன்ஜின்னா. ஸோ இது ரெண்டுமே பெஸ்ட். நான் யூனிட்டினா சொல்லித்தர போகிறேன் என்னால், ஏன்னா என்னால் யூனிட்டினா முடியும். ஃப்யூச்சரில் வேணால் நான் ஏதாச்சும் என்னால் கிராஃபிக்ஸ் கார்டு அப்கிரேட் பண்ணேன்னா நான் வந்து நான் அன்ரியல் இன்ஜின் டியூட்டோரியல்ஸ் போடுறேன். ஸோ அது ரொம்ப ஈஸினா. C#, C++, C இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரினா இருக்கும். ஈவன் ஜாவா கூட C# மாதிரியே தான் இருக்கும் கிட்டத்தட்ட. ஸோ அதனால் நான் வந்து யூனிட்டியில் தான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த எபிக் கேம்ஸ்னால் இந்த கம்பெனி அன்ரியல் கண்டுபிடிச்சவங்க. ஸோ எபிக் கேம்ஸ் வந்து ஃபார்ட்னைட் உருவாக்கியிருக்காங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஃபார்ட்னைட் அந்த கேமு. ஸோ அந்த கேமு இன்ஜின் அது ஆக்சுவலி எல்லா கம்பெனிஸும் இதே இந்த யூனிட்டி இதை பற்றினா யூஸ் பண்ணுவாங்கன்னு அர்த்தம் இல்லை. நிறைய கம்பெனிஸ் இப்போ ராக் ஸ்டார் கேம்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது, ஐ திங்க் அவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும். இது GTA 5, GTA கேம், சேலண்ட்ரேஸ் இதெல்லாம் உருவாக்குனவங்க. ஸோ அவங்களோட அந்த இன்ஜின் இருக்குது தெரியுமா, அதெல்லாம் இந்த மாதிரி யூனிட்டி அன்ரியல் இன்ஜின்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட சொந்த இன்ஜினை அவங்களே பில் உருவாக்குவாங்க. அப்ளிகேஷனை சொந்த இன்ஜினை அவங்களே டெவலப் பண்ணுவாங்க, உருவாக்கிட்டு அவங்க ராக் ஸ்டார் இன்ஜின்ஸ்காண்டியே ஒரு கேம் இன்ஜின் இருக்குது. ஸோ அதுதான் சொந்த இன்ஜினை அவங்களே உருவாக்குவாங்க. ஸோ ராக் ஸ்டார் கேமர்ஸ், ஸோ அவங்க சொந்த இன்ஜின். நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸும் சொந்த கேம் இன்ஜினை உருவாக்கி அதில்னா கேம் உருவாக்குறாங்க. நம்ம ஒத்தாள், நம்ம எப்படி அவ்வளோ பெரிய இன்ஜின்லாம் உருவாக்குறோம்? ஸோ நம்ம இது யூஸ் பண்ணுறோம். அதுக்குன்னு இதெல்லாம் சாதாரணம் நினைக்காதீங்க. அதை விட இது பெஸ்ட்டு, அதை விட இதெல்லாம் பெஸ்ட்டும் கூட. ஸோ அதெல்லாம் நீங்கள் அன்ரியல் இன்ஜின் ரொம்ப ஹை வச்சுருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிட்டி பாருங்கள், அதுக்கடுத்து அன்ரியல் இன்ஜின் ஸ்விட்ச் ஆகிடுங்க, அப்போலாம் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது ரெண்டையும் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இன்னும் நிறைய இன்ஜின்ஸ் இருக்குது. இது go.னு ஒன்று. ஸோ இது மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும், சில பேத்துக்குன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இது அவ்வளோ இது இல்லை. ஸோ இதுவும் சூப்பரான லாங்குவேஜ்னா ப்ரோக்ராமிங் இருக்குது தெரியுமா, இதில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல. அப்புறம் அந்த இதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க, GD ஸ்கிரிப்ட்னு ஒன்று, ஐ திங்க் go.script தான் நினைக்கிறேன். ஸோ அவங்க சொந்த இது போகிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் போல். ஸோ அது ரொம்ப பைத்தான்க்கு அப்படியே பைத்தான் மாதிரியே இருக்கும். அது ரொம்ப ரொம்ப அதில் வெறும் கேம் டெவலப்மெண்ட் தான் பண்ண முடியும். ஸோ கேம் டெவலப்மெண்ட்காண்டியே கஸ்டமைஸ் பண்ணியிருப்பாங்க, வேறு லெவலில் ஈஸியாக இருக்கும் கேம் டெவலப்மெண்ட்டு. ஸோ இதில் அந்தளவுக்குலாம் பண்ண முடியுமா எனக்கு தெரியல. இதை பற்றி நான் ரொம்ப நான் யூஸ் பண்ணது கூட இல்லை இதை பற்றி. ஸோ நான் இதை வந்து அவ்வளோ பண்ண முடியாது. விஷுவல் ஸ்கிரிப்டிங்லாம் பண்ணலாம். ஸோ முக்கியமான விஷயம், அன்ரியல் இன்ஜினில் டிஃபால்ட்டாகவே விஷுவல் ஸ்கிரிப்டிங் பண்ண முடியும். விஷுவல் ஸ்கிரிப்டிங்னா ஒன்றுமே இல்லை, நம்ம வந்து கோடிங் வச்சு பண்ண வேணாம். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இங்கேருந்து போகணும், அவன் 10 மீட்டர் நடந்து போகணுன்னா அதுக்கு வந்து கோடிங்லலாம் நம்ம பண்ண வேணாம். விஷுவல் ஸ்கிரிப்டிங் இருக்கும், ஒரு பாக்ஸ் பாக்ஸாக இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் இந்த இடத்துல காட்டியிருப்பாங்க, லைக் இங்கே இருக்கா பாக்ஸ் பாக்ஸ்ட்டு லெஃப்ட் மூவ் அப்பு இந்த மாதிரிலாம், இந்த மாதிரி ஜாயின் ஜாயின் இந்த பாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் என்னமோ பண்ணி ஜாயின் பண்ணால் போதும் உங்களுக்கு அவன் மூவ் ஆவான். ஸோ அன்ரியல் மட்டும் இல்லை, நம்ம யூனிட்டிலையும் பண்ணலாம். யூனிட்டிலேயும் இருக்குது, அதுக்கு ஒரு அசெட் இருக்குது. லைக் அசெட்ஸில் போயிட்டு அசெட் ஸ்டோர் இதில் போயிட்டு நான் வந்து இதில் என்ன பண்ணுறேன்னா அசெட் ஸ்டோரில் போயிட்டு என்னது பேர் என்னதுயா ப்ளே மேக்கர். ஸோ இவன் நான் ஒரு கேம் பண்ணியிருந்தேன். ஸோ நான் சொல்லியிருந்தேன் மொபைல் இன்புட் வச்சு ஒரு மனுஷன் ஓடுறது. ஈவன் ப்ளே ஸ்டோர் ரிலீஸ் ஆயிருக்கு, அது லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். OWG, ஸோ ஓப்பன் வேர்ல்டு கேம்னா அப்படி வச்சுருக்கேன் பேர் கிடைக்காமல். ஸோ அது கண்ணா பின்னான்னு இருக்கும் அந்த இது இதெல்லாம் ஜஸ்ட் அந்த கேமில் அந்த கேம் முழுக்க முழுக்க நான் வந்து ப்ளே மேக்கர் வச்சு தான் பண்ணியிருந்தேன். ஸோ ப்ளே மேக்கர், ஸோ இது கொஞ்சம் ஒரு பேடு சாஃப்ட்வேர், நான் பேடெல்லாம் யூஸ் பண்ண விரும்ப மாட்டேன். ஸோ என்கிட்ட அவ்வளோ காசுலாம் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணேன்னா
என்னது ஆமாம் நான் வந்து காசுலாம் கொடுக்கல அதுக்கு நான் சொல்கிறேன் நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் அது இந்த காசு இருக்கா செட்ஸ் எல்லாம் நம்ம ஃப்ரீயாகவே வாங்க ஒரு இடம் இருக்குது அந்த இடத்த சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெக்ஸ்ட்டு டியூட்டோரியலில் சொல்கிறேன் ஸோ இதுனா ப்ளே மேக்கர் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சூப்பரான இதில் ப்ளே மேக்கர் வச்சு கிட்டத்தட்ட இந்த ஃபாக்ஸ்னு ஒரு கேம் இருக்குது இந்த ஐ திங்க் இந்த ஃபஸ்ட்டு ட்ரீனு ஒரு கேம் இருக்குது ஸோ அந்த கேம்லாம் ப்ளே மேக்கர் வச்சுனா பண்ணியிருக்காங்க பெரிய பெரிய கேம்ஸ் மொத கொண்டு இதை இப்படின்னா இருக்கும் ப்ளே மேக்கர் இன்டர்ஃபேஸ் ஸோ இப்படின்னா இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் எல்லாம் சூப்பராக டெவலப் பண்ணலாம் யூ எல்லா கோடிங்க்கு ஈக்குவலாக எல்லாம் பண்ணலாம் ஸோ ஜஸ்ட் இதுவான ஆகிட்டுருக்கு ஸோ கோடிங்க்கு ஈக்குவலாக எல்லாமே நான் பண்ணல அந்த கேமை அது முழுக்க முழுக்க ப்ளே மேக்கர் வச்சுனா பண்ணியிருக்கேன் அந்த ஓடபிள்யூஜி அந்த மனுஷன் ஓடுற கேம் ஸோ ஜஸ்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அதனால் ப்ளே மேக்கர் அதுனால் விஷுவல் ஸ்கிரிப்டிங் ஸோ அதெல்லாம் நான் பற்றி நான் இன்னும் சொல்கிறேன் ஃபியூச்சரில் ஸோ கோல்லாண்ட் வந்து ஜி ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் சி ஷார்ப் யூஸ் பண்ணலாம் ஈவன் இது ஓப்பன் சோர்ஸ் ஈவன் யூனிட்டியில் கூட நீங்கள் சி ஷார்ப்பில் பைத்தான் யூஸ் பண்ணலாம் ஜாவா யூஸ் பண்ணலாம் இதுக்கும் ஜாவா பைத்தான் யூஸ் பண்ணலாம் எல்லாத்துக்கும் எந்த லாங்குவேஜ் வேணும் யூஸ் பண்ணலாம் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஜிடி ஸ்கிரிப்ட் சி ஷார்ப் சி ப்ளஸ் ப்ளஸ் ஆர் விஷுவல் ஸ்கிரிப்டிங் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம் பட் அவங்க அஃபிஷியலாக இப்போ இவங்க வந்து அஃபிஷியலாக சி ஷார்ப் சி ப்ளஸ் ப்ளஸ்க்கு சொல்லியிருப்பாங்க ஸோ டிஃபால்ட்டாகவே சி ஷார்ப் சி ப்ளஸ் ப்ளஸ்க்கான எல்லாத்தையும் எக்ஸ்டென்ஷனும் இருக்கும் ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் பண்ணுறதுக்கு ஸோ அதே மாதிரி யூனிட்டிக்கும் சி ஷார்ப்புக்கான எக்ஸ்டென்ஷன் இருக்கும் இங்கே இவங்க எனக்கு பைத்தான்லாம் கேம் டெவலப் பண்ணுவது இல்லைனா நீங்கள் தனியாக அதுக்கான ரூல்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் நான் சொல்லித்தரேன் நீங்கள் அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இதுனா ஓப்போ இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் இது இதுக்கு வந்து ஜிடி ஸ்கிரிப்ட் ஐ திங்க் ஜிடி ஸ்கிரிப்டிங் இது பாயு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா ஜிடி ஸ்கிரிப்டெல்லாம் எனக்கு இப்போனா தெரியும் அப்படி ஒரு லாங்குவேஜ் இருக்குன்னு ஸோ அது வந்து இந்த வெறும் கோலாண்டுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் ஸோ அதுதான் நீங்கள் கற்றுக்காதீங்கன்னா சொல்லுவேன் நான் கோலாண்ட்லாம் வேணாம் பட் இதில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கேம் பண்ண ஸோ எனிவே நீங்கள் இது நெண்டில் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணுங்கள் நெண்டுக்கும் வேறு லெவலில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கும் ஸோ நான் நெண்டில் ஏதாச்சும் ஒன்று ஸோ இன்னொன்று இருக்குது கேம் மேக்கர்னு ஒன்று இருக்குது ஸோ இதுவும் ஓரளவு நல்ல நான் இதில் 3D பண்ண முடியுமான்னு தெரியல பட் ஓரளவு பண்ணலாம் ஸோ ஏதோ இதுலேயும் சூப்பராக பண்ணலாம் கேம்ஸ் ஸோ அவ்வளோ கைஸ் இன்றைக்கி ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டேன் ஸோ நான் எது சொல்லித்தர போகிறேன்னா யூனிட்டின்னா சொல்லித்தர போகிறேன் ஸோ யூனிட்டி கழுத்து கண்டிப்பாக நம்ம அன்ரியல் இன்ஜின் கற்றுவோம் ஸோ அன்ரியல் இன்ஜின் வேறு லெவல் தான் ஸோ இல்லை முக்கியமான இது எல்லாமே ஃப்ரீ நீங்கள் ஃப்ரீயாக கேம் டெவலப் பண்ணி ஃப்ரீயாக நீங்கள் ப்ளே ஸ்டோரில் அப்லோட் பண்ணிக்கலாம் ஸ்டீமில் அப்லோட் பண்ணி காசு நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம் பட் உங்கள் கேம் நீங்கள் டெவலப் பண்ணி போட்டீங்க உங்கள் கேம் வந்து ரொம்ப ஹிட் ஆகிட்டு 100,000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுத்துருச்சுன்னா 100,000 ரூபான்னு தெரில பட் 100,000 ரூபா போட்டுருந்துச்சு ஸோ டாலர்ஸில் போட்டிருந்தாங்க எனக்கு தெளிவாக தெரில ஐ திங்க் 100,000 தான் நினைக்கிறேன் 100,000 எதுன்னு தெரில நீங்கள் போய் செக் அவுட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம இங்கே செக் பண்ணி பார்க்கலாம் கேம் ஸ்டார்ட்னு கொடுத்துட்டு ஸோ இல்லை போயிட்டு நம்ம இண்டிவிஜுவல் நம்ம டீம்ஸ் எல்லாம் இல்லை ஸோ டீமாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் இத்தனை இது இருக்குது நீங்கள் காசு கொடுத்துனா பண்ணணும் ஸோ நம்ம இண்டிவிஜுவல் நம்ம ஸ்டூடெண்ட் ஆண்டோம்னா நம்ம எல்லாம் கற்றுக்கலாம் எல்லாமே ஃப்ரீனா நம்மளுக்கு ரியல் டைமு ப்ரோட் டயக்னோஸ் எல்லாமே நிறையாது ஃப்ரீயாக இருக்குது பட் நம்ம வந்து இந்த ப்ளே ஸ்டோர்லலாம் இதை ரிலீஸ் பண்ண முடியாது பிஸ்னஸ்க்காண்டி பண்ண முடியாது ஸோ யா இங்கே பாருங்கள் 100,000 தான் ஆமாம் 100,000 தான் நினைக்கிறேன் 1,000K எவ்வளோ 100,000 வரும்னு நினைக்கிறேன் சாரி 1,000 சொல்லிட்டேன் பாருங்கள் 100K ஸோ செக் பண்ணி பார்த்துருவோம் INR 2 USD 1,000K ஸோ இந்தியன் ருபீஸ் இதில் போய்ட்டு திங் எல்லாம் தமிழில் இருக்குது எனக்கு ஸோ இன்னும் டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமா நம்மளால் ஸோ எங்கே போச்சு அமெரிக்கான்னு போட்டுருக்கணும் ஐ மீன் போச்சு US டாலர்ஸ்லாம் நீங்கள் எங்கே இருக்கணும் ஸோ தமிழில் நான் மாற்றணும் ஏதாவது எப்படி மாற்றணும்னு தெரியல ஐ மீன் ஓகே ஐயா இங்கே இருக்கோம் இங்கே ஸோ அதை நான் மாற்றிக்கிட்டு காட்டுறேன் உங்களுக்கு ஸோ அது வரைக்கும் வீடியோ பர்ச் பண்ணியிருக்கேன் ஸோ கைஸ் நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன் இதுலையே ஸோ அமெரிக்கன் டாலர்னு எழுதியிருக்கு ஸோ நான் தமிழ் அவ்வளோலாம் இல்லை ஸோ 1 ரூபா வந்து இவ்வளோ ஸோ இது எவ்வளோ சொல்லியிருந்தாங்க 1,000 ஆமாம் 100,000 போட்டிருந்தாங்க ஐ மீன் 100K ஸோ எவ்வளோ 100K இது வந்து இது இத்தனை சரி பெரியா
ஐ திங்க் $100,000 நினைக்கிறேன், 100K $100,000. ஸோ $100,000 எவ்வளோ, 100K நம்ம இதிலே போடுவோம், 100, 100K 100K மீன்ஸ் ஸோ $100K இன் இந்தி ருபீஸ் யூஎஸ்டி இன் டூ INR. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 70,00,000 என்னமோ போட்டிருக்கு. ஸோ 73,00,000 ஏதோ போட்டிருக்கு. ஸோ சாரி, 73,00,000. ஸோ இவ்வளோ நான் கூட 100,000 நினச்சேன்னா, 100,000 பண்ணுவேன். ஸோ இவ்வளோ அதிகமாக நீங்கள் வந்து இவ்வளோ அதிகமான காசுக்கு மேலே உங்கள் கேம் உங்கள் ஒத்த கேம் சம்பாதிச்சு தந்தானா உங்கள் நீங்கள் என்ன பண்ணுன்னா, அவங்களுக்கு ஓவர் இந்த லாஸ்ட்டு 12 months. ஆ இது வேறு பாருங்கள், இங்கே ஜஸ்ட்டு நீங்கள் கேம் ரிலீஸ் பண்ணி அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே 12 months, ஒரு வருஷம். ஸோ அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே உங்கள் கேம் இவ்வளோ காசு சம்பாதிச்சு தந்துச்சுனானா நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா, அவங்களுக்கு வந்து நீங்கள் ரெவன்யூ கட்டணும். ரெவன்யூ ஆர் ஃபண்டிங் லெஸ் தென் அது. சாரி சாரி பண்ணிட்டேனே, தப்பு தப்பாக சொல்லிட்டேன். ஸோ இது வந்து ரெவன்யூ ஆர் ஃபண்டிங் லெஸ் தென் அதனால் இவ்வளோ காசு கீழே இந்த லாஸ்ட் 12 months. ஸோ எலிஜிபிலிட்டிஸ் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதாவது சொல்லியிருக்காங்க எனக்கு ஒருங்க, அப்போ நான் பார்க்குறேன். ஐ திங்க் நம்ம அதான் நம்ம கேம் அவ்வளோ மேலே சக்சீட் ஆச்சுன்னா நம்ம இவ்வளோ கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இனிமே இதுனா இது இல்லை நீங்கள் காசு கொடுத்துட்றோம், இல்லை லேர்னும் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுனா நாளைக்கு வரும். ஸோ இதுனா இது இப்போதைக்கு நம்ம அன்ரியல் இன்ஜின் தேவை இல்லை நம்மளுக்கு. ஸோ நம்ம யூனிட்டிலாம் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், நீங்கள் நிறைய பேர் குழம்பிருப்பீங்க அன்ரியல் இன்ஜின் யூஸ் பண்ணுவா இது பாட்டு. ஸோ நெண்டுமே பெஸ்ட்டுண்ணா, நெண்டுலேயும் எது வேணால் பண்ணலாம், இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் இதுலேயும் பண்ணலாம். பட் ஆனால் இப்போ இதில் பண்ணுற கொஞ்சம் ஈஸி, அதில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், இது இந்த மாதிரி அளவு கிராஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ மற்றபடி எல்லாமே ஒன்றுனா. ஸோ நம்ம பார்த்துட்டோம் இன்றைக்கி என்னென்ன இன்ஜின்ஸ்னால் என்ன. ஸோ இதெல்லாம் ஸோ அடுத்த நாளைக்கு நம்ம என்னது கேம் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ யூனிட்டின்னு திரும்பி போயிருவேன் பேஜுக்கு போயிருக்கேன். ஸோ நிறைய கேம்ஸ் யூனிட்டியில் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நான் சொல்லணுன்னா ப்ளே ஸ்டோர் ஸ்டீமில் கிட்டத்தட்ட முக்கால்வாசி கேம் யூனிட்டிலாம் பண்ணியிருப்பாங்க. முக்கால்வாசி கேம்னு இல்லாட்டியும் இந்த சோலோ டெவலப்பர்னு வந்தாலே மேக்ஸிமம் நிறைய பேர் யூனிட்டினா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அன்ரியல் இன்ஜினும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் திங்க் இதுவும் கிராஃபிக்ஸாக பாருங்கள், இதெல்லாம் கிராஃபிக்ஸாக. ஸோ நல்லா ஹை எண்ட் கண்டென்ட். ஸோ ரொம்ப ஹை கிராஃபிக்ஸ்லாம் நீங்கள் இதிலே சூப்பராக பண்ணலாம். ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது யூனிட்டினா. யூனிட்டிக்கு நீங்கள் அப்படி அன்ரியல் இன்ஜின் இந்த மாதிரி ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா அதுலேயும் டெவலப் பண்ணிட்டு யூனிட்டி கற்றுக்கிட்டு போங்க. சும்மா நீங்கள் அதில் போனீங்கன்னா அது மொக்க மொக்கையே என்னமோ மாதிரி இருக்குது, எனக்கே புரியலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதான் நான் யூனிட்டி கற்றுக்கிட்ட பிறகுன்னா எனக்கு கொஞ்சம் புரிஞ்சிச்சு. ப்ளஸ் சி ஷார்ப் வந்து சப்பையான லாங்குவேஜ். சி ஷார்ப் கற்றுக்கிட்டே நீங்கள் சி ஷார்ப் ப்ளஸ் ப்ளஸ் கற்றுக்கிட்டீங்கன்னு ரொம்ப சூப்பர். ஸோ இல்லை உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அட்வைஸ் மாதிரி. ஸோ காய்ஸ் ஆனால் இப்போ நாய்ஸாக இருந்துச்சு பின்னாடி. ஸோ அதனால அப்ரோச் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இப்போ நம்ம இப்போ யூனிட்டியில் கேம் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டுமே ஒன்றா ஆமாம் ஒரு அட்வைஸ் சொல்கிறேன் இந்த எண்ணில். ஸோ அது என்னென்னா, நிறைய பேர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்துட்டு போகுது, ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொன்றா வருது. ஸோ எது பெஸ்ட்டுன்னு நானே நிறைய வாட்டி குழம்பி போயிருக்கேன். எதை படித்தா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபியூச்சரில், அது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நானே நிறையா இது பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் ஒன்றுனா. ஸோ எது பைத்தான் சியாக இருக்கட்டும், சி ப்ளஸ் ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், ஜாவாவாக இருக்கட்டும், எல்லாமே ஒன்றா. பட் இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஒவ்வொன்றுக்கும் சின்டாக்ஸ் மாறும். லைக் இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வந்து பண்ணுறோம், லைக் நான் ஜஸ்ட் இங்கே வந்து ஒரு டெக்ஸ்ட்டு இது க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ யா இதுக்குள்ளே போய்ட்டு ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ போய்ட்டு நம்ம பைத்தானில் போய்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபங்க்ஷனாக நீங்கள் ஃபங்க்ஷன்னால் ஒன்றுமே இல்லை. லைக் இப்போ வந்து நம்ம நான் வந்து இங்கே ப்ரிண்ட்டு இந்த மாதிரி நான் இது பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து இங்கே ப்ரோக்ராமிங் கொஞ்சம் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு தெரியும் ப்ரிண்ட்டுன்னு இருக்கும். ஸோ ப்ரிண்ட்டுன்னு கொடுத்து என்ன பண்ணுறேன்னா, இன்னொன்று இங்கே ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட் பார்த்துருந்தீங்கன்னா அதை வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ நார்மலாக இப்போ சொல்கிறேன், அதுக்கப்புறம் அதை எக்ஸாம்பிளாக வச்சு சொல்லித்தரேன். இப்போ என்னென்னா, நீங்கள் வந்து ஹாய் ஹவ் ஆர் யூன்னு ப்ரிண்ட் பண்ணும், சாரி ஹவ்வான்னு ப்ரிண்ட் பண்ணும், இல்லை ஒரு கால்குலேட்டர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு கால்குலேட்டருக்கு என்ன கொடுக்கும்,
இந்த மாதிரி இன்புட் வாங்குவாங்க, யூசர்கிட்ட வந்து இன்புட் வாங்குவேன், டைப் அடிக்கிற மாதிரி பண்ணுவோம். இந்த இப்போ நான் டைப் அடிக்கிறேன்ல, இதெல்லாம் இன்புட்னா. ஸோ அந்த மாதிரி வாங்குவோம். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம், அவங்க கொடுத்த இன்புட்டில் ப்ளஸ் கொடுத்துருக்காங்கன்னா மைனஸ் கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி ப்ளஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க சொல்கிற ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணுன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு இப்போ மைனஸ் கொடுத்தா மைனஸ் பண்ணுவோம், இத்தனையும் நம்ம பண்ணுவோம். ஸோ அத்தனையும் ஒத்த இடத்துக்குள்ளே பண்ணோன்னா, இப்போ இந்த மாதிரி அவங்களே கொடுத்துருப்பாங்க ஸ்டார்டிங்கில், அந்த ஜாவல்லாம் பப்ளிக் வாய்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஒரு இதுக்குள்ளே. ஸோ அதுக்குள்ளே நம்ம பண்ணுவோம், அத்தனையும் ஒத்ததில் பண்ணால் நல்லாயிருக்குமா, அது கச்சக்கச்சேன்னு இருக்காதா? ஸோ அதுக்குன்னா இது இருக்குது, ஃபங்க்ஷன்ஸ்னு இருக்குது. இப்போ ஜாவாலாம் பார்த்தோன்னா வாய்டுன்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏதாச்சும் ஒரு பேர் வச்சுக்கலாம், அவங்க சொந்த பேர், ஒரு வேரியபிள் மாதிரி. நான் வந்து இப்போ ஃபங்க்ஷன் வாய்டுன்னு கொடுத்துட்டு ப்ளஸ்ன்னு கொடுக்குறேன் அதுக்கு. இப்போ நான் ப்ளஸ் பண்ண வைக்க போகிறேன் நான். ஸோ ப்ளஸ்ன்னு கொடுத்துட்டு, ஸோ இப்படி நான் க்ரியேட் பண்ணிட்டுக்கு இந்த மாதிரி ப்ராக்கெட் க்ரியேட் பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டேன்னா, ஸோ இப்படி பண்ணிடுவேன். ஸோ பண்ணிட்டு இந்த இடத்துக்குள்ளே நான் அதுக்கு எழுகுவேன், இந்த இடத்துல இந்த மாதிரி ப்ளஸ் பண்ணும், இப்படி பண்ணும், அப்படி பண்ணணும்னு எழுதி வச்சுருவேன். ஸோ இப்படி நான் எழுதி வச்சுட்டு அகத்து இந்த இடத்துல போயிட்டு நான் என்ன ஒன்றும் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் இந்த ப்ளஸ்ன்னு அந்த பேரை போட்டுட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த ஃபங்க்ஷன்னா அந்த மாதிரி நம்ம ப்ராக்கெட் போடணும். அகத்து இப்படி வச்சுட்டேன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளோலாம் இது இதுக்குள்ளே எழுதுனா அந்த ஒத்த லைனில் எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ புரியுதுல, அதுனா ஃபங்க்ஷன் ஆக்சுவலி. இன்னும் டீட்டெயிலாக வேணால் சொல்லுங்கள். ஸோ நம்ம டெலிகிராம் சேனலில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க, ஏதாவது டவுட்னா அதிலே கேட்டுருங்க. ஸோ கேட்குதா வாய்ஸு? ஆ கேட்குது. ஸோ அதுனா இப்போ வந்து ஃபங்க்ஷன்னா, இப்போ பைத்தனில் பார்த்தீங்கன்னா டெஃப்னு சொல்லிட்டு இருக்கும், டெஃப்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷன் பேர் எப்படி நம்ம ஜாவா இதெல்லாம் எழுகணும், ஜாவாவில் வாய்டு ப்ளஸ்ன்னு சொன்னோம்ல, அதேமாதிரி இல்லை டெஃப்பு ப்ளஸ்ன்னு போடுறோம், ப்ளஸ்ஸு போட்டு அதுக்கு இப்படி போடுறோம். சாரி, ஸ்பெல்லிங் தப்பு ப்ளஸ்ஸுக்கு. ஸோ பரவாயில்ல, விடுங்க அது. ஸோ இதுனா, ஸோ இப்படி போட்டுருவாங்க. ஸோ அதில் டெஃப்னு யூஸ் பண்ணுவாங்க, இல்லை வாய்டுன்னு யூஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. இப்போ சி ப்ளஸ் ப்ளஸ், சி சி ஷார்ப்பு, ஜாவா, அது இந்த மாதிரி லாங்குவேஜ்லாம் மோஸ்ட்லியான லாங்குவேஜில் வாய்டுன்னு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சில இப்போ பைத்தனில் டெஃப்னு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுனா அதுனா டிஃப்ரென்ஸ், சின்ன சின்ன இதுனா இது சின்டெக்ஸ்லாம் மாறும், சின்டெக்ஸ்னால் இதுனா. ஸோ அது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மாறும், மற்றபடி எல்லா லாங்குவேஜும் ஒன்றுனா. ஸோ நீங்கள் கற்றுக்கினாலும் வேஸ்ட்டெல்லாம் இல்லை, உங்களுக்குன்னா நல்லது. நீங்கள் எல்லா லாங்குவேஜும் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பர், நல்லதுனா. ஸோ அந்த மாதிரிலாம் குழம்பிட்டு இருக்காங்க, டைம் வேஸ்ட் பண்ணிட்டு. ஸோ நீங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டீங்கன்னு நான் சொல்கிறேன், என்ன மாதிரி இருந்துடாதீங்க குழம்பிட்டுட்டு. ஸோ நான் யூனிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நாளைக்கு, டூ நாளையிலேருந்து டியூட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவ்வளோ கைஸ், குட் பை. புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்னும் ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட்டில் ஃப்ரீயாக கேளுங்க. அப்படியும் இங்கே இதுனா நீங்கள் பெஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட்லேயும் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்லுவேன். என்னோட டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, எந்த டவுட்டாக இருந்தாலும் அதில் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், க்ளியர் பண்ணிக்கலாம் உங்கள் டவுட்டாக. ஸோ கேம் டெவலப்மெண்ட் சூப்பராக நம்ம பண்ண போகிறோம், கேம்ஸ் எல்லாம் வேறு லெவலில். ஸோ மறக்காமல் வந்து பாருங்கள். ஸோ குட் பாய்ஸ் கைஸ், குட் பாய். சரி, வாய் ரொம்ப குளருது. ஸோ புது ஆளாக வந்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் போய் சேனலில் இது யூடியூப் ஸ்டூடியோவில் செக் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 80% மேலே யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல்னா பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த ரெட் பட்டனை மட்டும் சும்மா காமிக்கி விட்ருங்க. ஸோ அவனா, குட் பாய். ஸோ நாளையில் மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ நாளைக்கு வருமானு தெரில, நானே ஃப்ரீ டைமில் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக கேம் டெவலப்மெண்ட் ஆரம்பிச்சிருவோம். ஸோ ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட்டில் நான் சொல்லி இந்த எஸ்கியூ லைட்னு சொல்லிட்டு அந்த இது. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து வேணும்னா சொல்லுங்கள், எஸ்கியூ லைட்டு. அது நான் ஆக்சுவலி நீங்கள் யூடியூப்பில் சொன்னாலே ஈஸியாக சொல்லித்தராங்க, பட் நான் சொல்லித்தரணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள், நான் போட்டுடுவேன். அதுவும் எனக்கு டைம் கிடச்சா, இப்போ நான் கேம் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால்லாம் ஸோ சில கேம்ஸ் நானும் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால் இப்போ இதுனா பிளெண்டர். ஸோ நான் இன்ஸ்டால் பண்ணி இதெல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ எங்கே போச்சு அந்த பிளெண்டர்? ஆ, இங்கே இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜஸ்ட்டு இப்போ நான் ரெடியாக இருங்க, அதுக்கு நான் வந்து ஒன்றுமே இல்லை. நீங்கள் யூனிட்டி வேணால் கொஞ்சம் இன்ஸ்டால் பண்ணுறது, யூனிட்டி வேறு மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த வே. ஸோ நீங்கள் பெஸ்ட்டு இது பிளெண்டர்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பிளெண்டர் ஒன்றுமே இல்லை, இந்த மாதிரி இருக்கும் பிளெண்டர். சும்மா உங்களுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ என்ன பிளெண்டர், ஸோ இந்த மாதிரி இங்கே வர மாட்டேது. ஸோ ரெண்டு இது அப்படின்னா ஓகே. ஸோ இதுனா பிளெண்டர், க்ளோஸ் த வெயிட். ஓகே, அது இதுனா இதில் ஜெனரல்னு கிளிக் பண்ணிட்டு விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட்லாம் பண்ணலாம். ஸோ இதுனா இந்த மாதிரி க்யூப்னு இருக்கா, இந்த மாதிரி 3D ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுனா பிளெண்டர். ஸோ இப்போ நான் இதை பற்றி இப்போ சொல்ல விரும்பல, பாருங்கள் டைம் ஏற்கனவே 29:30 மணி நேரம் கிட்டே பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் அவ்வளோ
நாளைக்கு மறக்காம இருங்க. அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் பிளெண்டர் டெவலப் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் யூனிட்டி ஹப் மட்டும் டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கே தெரியும் தெரியாதையும் பரவாயில்ல, நாளைக்கு சொல்ல போகிறோம். ஸோ குட் பை.